இந்த ரஞ்சி ட்ராஃபி 2024 தமிழ்நாடு டீம் ஃபைனலுக்கு போகல அப்படின்னாலும் செமிஃபைனலில் மும்பைகிட்டேருந்து தோல்வியுற்று வெளியேறினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஒரு சூப்பரான ஒரு சீரீஸ் ஒரு சீசன் ஆடி முடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் தமிழ்நாடு டீம் செமிஃபைனலுக்கு வர வேண்டியவங்க செமிஃபைனல்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு மும்பைக்கிட்ட தோத்துருக்கிறாங்க. பட் மும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் ஃபைனல் வந்தாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ரெட் பால் கிரிக்கெட்டில் எங்கடா இருக்கிறாங்க, தேடுற இடத்துல தான் அவங்க ஆல்மோஸ்ட் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அவங்களோட அந்த முயற்சி தமிழ்நாடு எப்படி ஒரு ஃபைட் பண்ணி எப்படி ஒரு ரெட் பால் கிரிக்கெட்டில் இந்த வருஷம் ஓகே இந்த வருஷம் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் நாக் அவுட்ஸ்லேயே வரமாட்டாங்க. பட் இந்த வருஷம் ஒரு நாக் அவுட்ஸ் வந்து ஒரு செமிஃபைனல் வந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ஒரு ரஞ்சி ட்ரோஃபியில் ஒரு ஃபைனல் வந்தாங்க பட் தோத்தாங்க. இந்த தடவை அகெயின் ஃபைனல் போயிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு எப்படி பார்க்குறோம் அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஒரு ஃபைட்டிங் டீமாக நான் வந்து ஒரு மும்பையை பார்க்குறேன். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக ஒரு சல்யூட் வைப்பேன். அதுக்கு கண்டிப்பாக நம்ம பற்றி அவங்கள பற்றி நம்ம பேசணுங்கிற ஒரு இடத்துலையும் நம்ம ஆல்மோஸ்ட் இருந்துக்கிட்டோம். ஒரு கிரிக்கெட் ரசினா ஒரு இந்திரஜித்தையும் சாய் கிஷோரியும் இந்தியன் டீமுக்கு எடுக்கிறத பற்றி பேசாமல் இப்போது தமிழ்நாடு கோச் குல்கர்ணி சுலக்ஷன் குல்கர்ணி ஓ அவர் தான் தமிழ்நாடு கோச்சா அப்படின்னு இப்போ அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவர் கொடுத்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் ஞாபகத்து வருது. இதை பற்றி பேசுங்கடானா எல்லாரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றியும் பேசுவோம், இதை பற்றியும் பேசுவோம், நிறைய பேசலாம். எனக்குள்ளேயும் சில பல ஆதங்கங்கள் இருக்குது, பேசுவோம். ஜெயலல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வணக்கம் தமிழ்நாடு ரஞ்சி ட்ரோஃபி 2024 ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்த் ஆஸ்டோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். சோஃபா அனாலிசிஸ் பண்ணுவோம் இந்த ரஞ்சி ட்ரோஃபி 2024 வரைக்கும் தமிழ்நாடு டீம். வழக்கமாக இந்த ஃபஸ்ட் மேட்ச் தமிழ்நாடுக்கு வந்து இந்த பேட் வெதர் காரணமாக முதல் நாள் மேட்ச் கை முதல் நாள் ஆட்டம் கைவிடப்படும், இல்லை லேட்டாக ஆரம்பிக்கும், இல்லை ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிரும், இல்லை மேட்ச் ட்ரா ஆகும், இல்லை அதனாலேயே தமிழ்நாடுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாகும், ரஞ்சி ட்ரோஃபிலேருந்து வெளியேறிடுவாங்க. இது காலங்காலமாக நடந்துருந்து அபினவ் முகத்தோட தடவை ட்விட்டரில் போட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டார். அந்த வருத்தம் எனக்கும் தெரியும், புரியும். போன வருஷம் ஹைதராபாத்தில் அப்படி தான் நடந்துச்சு. பட் குஜராத்தில் ஒரு வேளை இந்திரஜித் நின்னார், சாய் கிஷோர் நின்னாங்க, அவங்க தோத்ததுக்கப்புறம் விக்கெட் படப்படப்படனு விழுந்தது. விஜயசாரி ட்ரோஃபி செமிஃபைனலில் தமிழ்நாடு துவக்கும்பொழுது நிறைய பேர் வந்து சைது முஸ்டாக் ட்ரோஃபியில் வெளியில் வந்தாச்சு, விஜயசாரி ட்ரோஃபியில் செமிஃபைனலில் வந்தாச்சு கப்படிப்பாங்கன்னு. நம்ம ஒயிட் பாலில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரெட் பாலில் ரொம்ப வீக்கு, இந்த வருஷம் ரெட் பாலும் ஓகையா, சரி அப்போ கப்புங்கிற கனவு நம்ம மறந்துட வேண்டியதானா, நம்மளும் இந்தியன் டீம் மாதிரி சொல்லி நிறைய பேர் புலம்பொழுது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ரெட் பாலில் டோட்டலாக அப்படியே சேஞ்ச். இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு 2015-16 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த நாக் அவுட்ஸ்னு போனாங்க. பட் இந்த தடவை நாக் அவுட்ஸ் வரும்போது எல்லாரும் அந்த ட்வீட்டை டிலீட் பண்ணுற அளவுக்கு வந்து தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் இருக்குது. அதாவது இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதாலே டீம் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு டீமாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் செமிஃபைனலில் வந்து எனக்கு வாஷிங்டன் சுந்தரம் வந்திருக்கேன் வேணா, சாய் சுதர்ஷன் வந்திருக்கேன் வேணா, அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா. பட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலங்கிறதுலாம் தாண்டி எனக்கு இந்த டீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா அண்ணன் தம்பி இருந்தாங்களா அந்த மாதிரி ஒரு டீமாக இருந்தது. விஜய் சங்கர் இந்திரஜித் இவங்கெல்லாமே அண்ணன் மாதிரியும் தம்பிகளாக வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் தம்பி தானே. அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது பாட்டு பாடிட்டு சென்னா மேரியா பாட்டு பாடிட்டோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டாரில் ஏதாவது பாட்டு பாடிட்டோ சூப்பராக பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்க, கொண்டாடிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் டீம் எனக்கு டீம் எப்பவுமே டீமாக இருக்கவே கூடாது ஓகேங்களா. ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் அது அந்த பாண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கணும், எனக்கு அந்த பாண்ட் அந்த டீம் கிட்ட வந்து நான் பார்க்க முடிஞ்சிச்சு. ரிசல்ட்டாக அதாவது இந்த டீம் இப்படி இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இந்த செமிஃபைனல் வரைக்கும் வந்துருக்கு நினைக்கிறேன். ப்ரொஃபஷனலாக நீங்கள் எடுத்துக்கிறதுங்கிற தண்டி எப்படி அவங்க பாண்டு ஓகேங்களா. இப்போ எனக்கு சாய் சுதர்ஷனும் சுந்தரும் இதுக்குள்ளே வரும்பொழுது அரோட் ஆகியிருந்திருப்பாங்க, ஆனால் ஒரு ஓஜி டீம்ல இருக்குல்ல, ஓஜி டீம் இந்த சீசனில் ஆரம்பிச்சாங்கல்ல அவங்க தான் ஐ திங்க் ஓஜி டீம் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் இப்பயும் சொல்றேன் குல்கர்ணி 1000 காரணம் சொன்னாலும் நான் இந்த காரணத்தை வைப்பேன். ஏன்னா இந்த சீசன்ல இந்த டீம் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த டீம் த்ரூ அவுட்டா ஓகேங்களா, த்ரூ அவுட்டா ஒரு 18 மெம்பர்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் இவங்க உள்ள வரலாம் வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்பயும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் அப்படி இல்லாமல் ஒரு 50 மெம்பர்ஸை பிக் பண்ணிக்கோங்க, இவங்க தான் கடைசி வரைக்கும் ஆட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ தான் அந்த அது இருக்கும், அதுக்கு ஃபஸ்ட்லேருந்து கேம் 1லேருந்து கடைசி வரைக்கும் அதை கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று அதுக்கப்புறம் இன்னிதல் பெர்ஃபார்மன்ஸ் இந்திரஜித் சாய் கிஷோர் அஜித் ராம் நாராயண் ஜெகதீஷன் பிரதோஷ் ரஞ்சன் பவுல் விஜய் சங்கர் சந்தீப் வாரியர் எல்லாரை பற்றி நிறைய பேசியாச்சு. சந்தீப் வாரியரை பற்றி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சந்தீப் வாரியர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி அவர் மாதிரி அண்டர் ரேட்டடாகவே இருந்துகிட்டு இருக்கிறார், ஏன்னா நிறைய பேர் அவரை பற்றி பேசப்படல. ஏன்னா அஜித் ராம் ஒரு 50 விக்கெட்டு இந்த பக்கம் சாய் கிஷோர் வந்து ஒரு 50 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இல்லை அஜித் ராம் வந்து 41 விக்கெட்டை ஸோ எடுக்கிறாங்கன்னே வந்து அவங்கள பற்றி மட்டும்
நல்லா பேசுகிறோம். பட் ஆனால் சந்தீப் அரர் நீங்கள் ஸ்கோர் கார்டு திறந்தா ஆப்போனன் டீம் பேட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட், நியூ பால் எடுத்தால் டப்பு 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 டப்புன்னு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி அப்படி நெத்திக்கு நேராக அடிக்கிற மாதிரி, இடுப்புக்கு நேராக அடிக்கிற மாதிரி, ரிப்பில் அடிக்கிற மாதிரி, தொடையில் அடிக்கிற மாதிரி, ஸோ ஒரு பால் போட்டு காலி பண்ணுவார். சந்தீப் அரர் செம்மையான ஒரு அண்டர் ரேட்டடு, அவர் மாதிரி ஒரு நியூ பால் பவுலர் தமிழ்நாடுக்கு கிடைச்சது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன். கூட முகமது வந்து குஜராத்துக்கு அகேன்ஸ்டாக அவர் ஒரு அடி அடிச்சிருப்பார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில், அவர் அடிகளை அப்படின்னா தமிழ்நாடு அங்கவே காலி. ஸோ அவர் ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை ஒன்று கொடுத்தார் முகமது பொறுத்தவரைக்கும். மச்சான் இறங்கு அட்ரா அப்படின்னா முகமது போயிட்டு அடித்தது அந்த அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ முகமதோட கேம் அங்கே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் அவர் வந்து ஐ திங்க் பவுலிங்ஸ் பேட்டிங்லையும் மாதிரி கலக்கு கலக்குன்னு கலக்கியிருப்பார் முகமது பொறுத்த வரைக்கும். அடுத்து பிரதோஷ் ரஞ்சன் பவுல் கோவாவில் வந்து ஒரு 100 ஒன்று அடிச்சிருப்பார், அதுவும் நல்ல ஒரு 100. ஸோ நான் பிரதோஷ் ரஞ்சன் பவுல் உங்களுக்கு இது பத்தாது, நீங்கள் இன்னும் நிறையா அடிச்சிருக்கணும் இந்த ரஞ்சி ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும். பிரதோஷ் ரஞ்சன் பவுல் நான் உங்களை வந்து இங்கே வச்சிருக்கேன், இங்கே வச்சிருக்கேன். மற்றவங்கள மாதிரி வந்து நான் உங்களை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க கிடையாது. பட் நான் உங்களோட நீங்கள் வந்து உங்களை நான் இந்தியா ஏ இந்தியா அப்படி நான் பார்க்குறேன். நீங்கள் இந்தியா ஏ இந்தியாவுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரஞ்சி ட்ரோஃபியை உங்களுக்கு கிடைச்ச நிறைய சான்சஸ், ஒரு மும்பைக்கு அகேன்ஸ்டாவோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு குவார்ட்டர் ஃபைனலையோ நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை இந்தியா ஏலேருந்து இறக்குனாங்கள இந்தியா ஏக்கு உங்களை கால் அப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ பிரதோஷ் ரஞ்சன் பவல் ஸோ திரும்பவும் அடுத்த ஒரு டொமஸ்டிக் சீசனுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை துலீப் ட்ராஃபியில் உள்ள பிக் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம். பட் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பிரதோஷ் ரஞ்சன் பவலோட ஒரு கதையை பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கர் அதுவும் அண்ணன் நடுவில் நின்று பேசி, ஏன்னா இந்திரஜித் நிற்கும் பொழுது ஒரு பூபதியை கோஆர்டினேட் பண்ணுறது, ஒரு விமல்குமாரை கோஆர்டினேட் பண்ணுறது, பேசி ஆட வைக்கிறதுங்கிறது இந்திரஜித் தெரியுது. ஸோ பேட்டிங்கோட ஒரு லீடராகவோ இல்லை மிடில் அவர் ஒரு கேப்டனாவோ நான் பார்க்குறேன். விஜய் சங்கர் பிரதோஷ் ரஞ்சன் பவுல பேசி நின்று இடிக்க வச்சு ஆட வைக்கிறது, இந்திரஜித்தும் விஜய் சங்கர் கர்நாடகா அகேன்ஸ்ட் ஆனது. ஸோ விஜய் சங்கரால் அதான் சொல்கிறேன், விஜய் சங்கரை வந்து கேலி கிண்டல் பண்ணுவீங்க இந்தியாவுக்காக ஆடும்போது. பட் தமிழ்நாடுக்காக ஆடும்பொழுது விஜய் சங்கர் ஒரு சூப்பர் மேனாகவும் ஒரு வேற மாதிரியாகவும் வந்து கண்டுபிடி நின்றுட்டு இருக்கிற ஒரு சேவியராக ஆல்மோஸ்ட் சொல்கிறது இது இது தெரியல சூப்பர் ஹீரோ வந்து டீம் ஒரு நகரத்தை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு விஜய் சங்கர் வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் விஜய் சங்கர் அவர்களை பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் விஜய் சங்கர் ஒரு வேலை இன்னொரு ரெண்டு மேட்ச்சில் நாக் அவுட்ஸ் சூப்பராக ஆடினானா ஒய் நாட் இந்தியா காலப். நான் விஜய் சங்கர் இந்திரஜித்துக்காகவும் ஒரு சாய் கிஷோருக்காக நான் ஃபைட் பண்ணுற மாதிரி நான் ஏன் விஜய் சங்கருக்காக ஃபைட் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிற மாதிரி என் மனசு தோணுது. நான் ஒரு கட்டத்தில் யோசிக்கிறேன், விஜய் சங்கர் ஒரு பேட்டரை ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிக்கிறேன், நான் நினைக்கிறேன். எனக்கு அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா விஜய் சங்கரோட பர்ஃபார்மன் அளவுக்கு நான் கண்கூட வருஷம் வருஷம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். போன வருஷம் 200 பிரதோஷ் ரஞ்சன் பவுல் சேர்ந்து ஆகிற இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகா அகேன்ஸ்டாக முடியாது நினைக்கக்கூடிய ஒரு 300+ சேசிங்கை வந்து ஒரு சேஸ் பண்ணுற விஜய் சங்கரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாராயண் ஜெகதீஷன் சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா 200-300 ஓகே சூப்பர். பட் நாராயண் ஜெகதீஷனை வந்து நான் பாராட்ட மாட்டேன், நான் கிரிட்டிசிஸ் தான் பண்ணுவேன். ஏன்னா நாராயண் ஜெகதீஷன் வந்து ஒரு டேலண்டடாக தமிழ்நாடுக்கு வந்து இங்கே, ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நாக் அவுட்ஸில் இங்கே. சி நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒருத்தவங்க பற்றி பேசுகிறேன் கொஞ்சம் எனக்கு தெரியல சில பல வேர்ட்ஸ் ரொம்ப ஹார்ஷாக இருக்கலாம். பட் நான் என்னென்னா அவங்க வந்து இங்கே போகணுங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்குதுன்னா அவங்க இங்கே பெர்ஃபார்மன்ஸ் இங்கே. ஆனால் சி அவங்ககிட்ட இருந்த அவுட்புட் வந்து சி அவங்கள ஸ்டாண்டர்டுக்கு அவங்க ஸ்டாண்டர்ட் அவங்கள அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்னு தான் பார்ப்பேன். இவங்க ஒரு வேளை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அவுட்புட் வெளியில் வந்துச்சுன்னா அவங்க இந்தியா ஏ இல்லைனா இந்திரஜித் மாதிரி சாகிஷருக்கு மாதிரி நம்ம பேசியிருப்போம். 200-300 சாதாரண நம்பர் கிடையாது என்ன பொறுத்திருக்கு. பட் நாக் அவுட்ஸில் அந்த 200-300 நான் கர்நாடகா அகேன்ஸ்டாக உட்காந்து சொல்கிறேன், இன்றைக்கி ஜெகதீஷன் அடிக்கட்டும் நான் கண்டிப்பாக ட்வீட் போடுவேன் ஓகேங்களா, இந்தியாவுக்கு ஹார்ட் அப்படி நான் பேசுகிறேன். பட் அகெயின் நாராயண் ஜெகதீஷன் நாக் அவுட்ஸில் ஃபீல். பட் ஆனால் ஸ்டில் ஒரு மறக்க முடியாது ரஞ்சி ட்ரோஃபி சீசன் அவர் ஆடி முடிச்சுட்டு இருக்காரு. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நாக் அவுட்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், ஒரு வருத்தம். இது ஒரு பக்கம் அஜித் ராம் ஒரு பழைய காலத்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை கண்ணில் காமிச்சிருக்கிறாரு. 41 விக்கெட் என்னை கவர்ந்த ஒரு இந்த வருஷத்தோட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்பின்னர், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோ போட்டிருக்கிறாரு, அவ்வளோ வேற மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அஜித் ராமுக்கு இந்த வருஷம் துலீப் ட்ராஃபி கால். பட் ஓரளவு இந்தியாயே துலீப் ட்ராஃபி மேபி தெரில, அஜித் ராம் துலீப் ட்ராஃபிக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். சாய் கிஷோர் அண்ட் இந்திரஜித் நிறைய பேசியாச்சு, எப்போ இந்தியா இவங்களை காலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னும் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, பார்ப்போம். பட் சோஃபார் இவங்க இந்தியாவுக்கு எடுக்கல அப்படின்னா அது நியாயமே இல்லைன்னு நினைப்பா. இல்லை இந்தியா ஏற்காவது காலோ பண்ணி இவங்க எப்படி விளாட்றாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா 29 வயசில் ஆரம்பிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, 29 வயசில் ஒரு இந்திரஜித் ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு 34 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் 6 டீம் டெஸ்ட் கிரிக்கெட் 12 டெஸ்ட் கிரிக்கெட் மிடில் ஆர்டரில் தான் உங்களுக்கு ஆட்கள் தேவை, ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்திரஜித்தை. ஸோ சோஃபார் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு டீமாக தமிழ்நாடு டீம் சூப்பராக ஆடினாங்க. இதை தவிர்த்து முகமது அலி, நான் முகமது அலியை பற்றி ஆல்ரெடி நான் பேசியிருக்கிறேன் ஒரு வீடியோவில்.
முகமது அலி சவுத் ஆப்பிரிக்காவில் இந்தியாக்காக அண்டர் 19 டெபியூ ஆக வேண்டியவர். கரெக்டாக அதே நாளில் வந்து இங்கே ரஞ்சி ட்ரோஃபியில் அவர் தமிழ்நாடுக்காக டெபியூ ஆனார். ஸோ எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக முகமது அலியை நான் பார்க்குறேன். அண்டர் 19 ஆடி தான் நீங்கள் இந்தியாவுக்கு போகணும் இல்லை, ரஞ்சி ட்ரோஃபி இந்த மாதிரி ஏஜ் கேட்டகரி மேட்ச் இதெல்லாமே நீங்கள் ஆடி இந்தியாவுக்கு போகலாம் அப்படிங்கிறத ஒரு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக ஒரு பிரதோஷ் ரஞ்சன் பவுலும் இந்த பக்கம் முகமது அலி இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். பூபதி ஒரு மேட்ச் ஒன்று சூப்பராக ஒன்று ஆனார் கர்நாடகா அகேன்ஸ்ட், எனக்கு ஒரு பிடிச்சிருந்து. விமல் குமார் டிவிஷனில் எக்கச்சக்கமான ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க, பட் உங்களுக்கான நேரம் வந்துச்சு. பட் அடுத்த வருஷம் வரும், இந்த வருஷமும் நீங்கள் டிவிஷன் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள், நல்லா பண்ணுவீங்க. லோகேஷ்வருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ டெபியூ ஒன்று கிடச்சிது, அந்த டெபியூ ஸோ ஒரு ரீசெண்டானங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு டெபியூவாக தான் அமைஞ்சது. பட் அடுத்த வருஷம் இந்த வருஷம் நிறைய கத்துந்துருப்பாங்க, இந்த வருஷம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கத்துந்துருப்பாங்க, அண்ட் கத்துந்ததோட அடுத்த வருஷம் ஒரு பெரிய ஸ்டாராக வருவாங்க அப்படின்னு வந்து நான் பிலீவ் பண்ணுறேன். முடிக்கல முடிக்கல உங்களுக்கான அந்த சூடான சமையல் மசாலா கான்ட்ரவர்சி அதெல்லாமே இருக்குது. ஸோ அடுத்தது வருது பேசுகிறாரு சாய் சுதர்ஷன், தமிழ்நாடுக்காக நீங்கள் என்ன ரொம்ப நாளாச்சு, கொஞ்சம் ஒரு சீசன் இந்த சீசன் சரியாக ஆடலை வந்துருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு மூணு மேட்ச்சில் ஒரு மேட்ச் நீங்கள் சொதப்பிட்டாலும் ரெண்டு மேட்ச் சொதப்பினாலும் அடுத்து மூணு மேட்ச் நீங்கள் 40 ரன் சூடாக அடிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. வந்துருங்க. சுலோக்ஷன் குல்கர்னி அவர் தான் தமிழ்நாடோட கோச்சு, அவர் மும்பை பிளேயர், மும்பைக்காக ரஞ்சி ட்ரோஃபி ஆடிருக்காரு, மும்பைக்காக ரஞ்சி ட்ரோஃபி ஆடி விளையாண்டுருக்காரு. ஸ்டாட்ஸ் பார்த்த ஒரு 90 மேட்ச் சம்திங் ஒன்று ஆடிருக்காரு, அஸ்ஸாம்காக, விதர்பாக்காக, பரோடாக்காக, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலாம் ஆடிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நம்பர்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. குல்கர்னி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எங்கே திரும்ப தோத்தோம், டாஸ் போடும்பொழுது 9 மணிக்கே நாங்கள் வந்து தோத்துட்டோம், ஆமாம் அங்கேயே நாங்கள் தோத்து, இதுதான் தலைப்பு செய்தியாகவே இதுதான் இருந்தது. நாங்கள் 9 மணிக்கு வி லூஸ்ட் 9:00 அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். நாங்கள் டாஸை வின் பண்ணோம், அவர் ஆசையமும் கோச்சா ஆஸ் அ மும்பைக்காரா இந்த மாதிரியான விக்கெட்டில் பவுலிங் ஃபஸ்ட் தான் எடுத்துருக்கணும், ஆனால் வந்து சாய் கிஷோர் வந்து பேட்டிங் எடுத்தார். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருந்தோம்னா, இந்த மாதிரியான விக்கெட்டில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறது தான் நாங்கள் ரெடியாக இருந்தோம். டிவியில் எங்களுக்கு காமிக்கும் போது தான் தெரிஞ்சது சாய் கிஷோர் வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சாய் கிஷோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி இஸ் த பாஸ், ஒரு அவர் எடுக்கிற முடிவு தான் சொல்லியிருந்தார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் காலில் இருந்து ஸோ பத்தி எறியக்கூடிய ஒரு விஷயங்களாக ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்குது. இதில் இதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அன்றைக்கி மேட்ச் நடக்கும்பொழுது நல்லா க்ரீன் பிச்சு, எல்லாரோட ஒரு மித்த கருத்துமே அதுதான், என்ன இந்த பிச்சில் வந்து சாய் கிஷோர் டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் எடுத்துட்டாரு. சுலக்ஷன் சொன்ன கருத்துக்கு எல்லாரும் சொல்லும்போது நான் ஒரு கருத்து வைப்பேன், ஷர்துல் தாக்கூரை எப்படி அவுட் ஆக்குறது அப்படிங்கிற ஒரு பிளான் உங்ககிட்ட இல்லையா? மும்பைக்காக இருந்தால் நீங்கள் கோச் தானே, அப்போ நீங்கள் ஷர்துல் தாக்கர் எப்படி விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாமல் போயிட்டீங்களா? இல்லை ஷர்துல் தாக்கர் எப்படி விக்கெட் எடுக்கிறது, தனுஷ் கோட்டையனோட பேட்டிங் பர்ஃபார்ம் உடைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பிளான் இல்லையா, அவ்வளோதான் நீங்கள் கோச்சா அப்படிங்கிற கொஸ்டின் யாராவது கேட்டு போகிறாங்க, எனக்கு அதுதான் தோணுது. ஓகேங்களா, நான் இவங்களை மாதிரி நீங்கள் இதை சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற கேள்வி நான் வைக்க மாட்டேன். ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பு தான். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹர்மன் பிரீத் கவுர் அவர்கள் வந்து ஸ்ரேயாங்கா பட்டேல் பற்றி பிரசன்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹர்மன் பிரீத் கவுர் அவர்கள் வந்து போட்டு தாளிச்சு எடுத்துட்டாங்க. எனக்கு நிறையா நான் அந்த கேப்டன்ஸ் அண்ட் கோச்சோட பான் நான் பார்ப்பேன். விராட் கோலி எங்கே விட்டாலும் அந்த இடத்துல ரவி சாஸ்திரி அவர்கள் விராட் கோலி எங்கேயும் விட்டு கொடுத்ததே கிடையாது. இப்போவும் ரோஹித் சர்மா, ராகுல் டிராவிட் எப்போ தோத்தாலும் ரோஹித் சர்மா வரமாட்டார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு, டிராவிட் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து டிராவிட் எங்கேயுமே ரோஹித்தை குற்றஞ்சாட்டினதாகவோ தன்னோட பிளேயர்த்தை குற்றஞ்சாட்டினதாகவோ எங்கேயுமே அவரை பற்றி அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டார். இல்லைங்களா, அவர் பேசினது வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆனதே கிடையாது. ஏன்னா அப்படிதான் அவரை மாதிரி ஸ்மூத்தாக பேசிட்டு அவர் போயிருந்திருப்பார். சில விஷயங்கள் தரையில் தான் இருக்கணும், திரைக்கு வரவே கூடாது. ஆனால் இங்கே குல்கர்னி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கும்பொழுது அங்கே தான் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தான் ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்குது. எனக்கு என்ன சங்கடம் அப்படின்னா, இவர் சொன்னதெல்லாம் தாண்டி சொல்லுவாங்கல்ல கோச்சும் கேப்டனும் புருஷ முன்னாடி மாதிரி இருக்கணும், குடும்பம் மாதிரி, லைக் ஃபேமிலி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சாய் கிஷோர் சின்ன பையன், என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன பையன் தான் சாய் கிஷோர். சாய் கிஷோர் இந்த மாதிரி தவறுதலாக அந்த இன்டர்வியூவில் பேசினாலும் சின்ன பையன் அவசரத்தில் பேசிட்டு அப்படிங்களா. பட் குல்கர்னி எவ்வளோ கிரிக்கெட் நீங்கள் ஆடிருப்பீங்க, நீங்கள் இப்படி பேசலாமா அவங்களை? எப்படி நான் சரி ஓகே, அவர் வந்து பத்திரத்தில் சொல்லிட்டார், பத்திரம் நீங்கள் பார்க்காத ப்ரெஸ் கான்ஃபரன்ஸா, நீங்கள் பார்க்காத தோல்விகளா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் அங்கேயே தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி நீங்கள் டாஸில் தோத்துட்டீங்க அப்படின்றதுனால அந்த மூணு நாளும் ஸோ எல்லோரும் டக்கு டக்குனு விக்கெட் அவுட் ஆகிடும் போது அதே முடியும் பொழுதோ அந்த இன்னிங்ஸ் முடியும் பொழுதோ ஒரு லஞ்ச் பிரேக்லேயோ டீ பிரேக்லேயோ ரவி சாஸ்திரி சொல்லியிருக்காரு 36 ரனுக்கு இந்தியா அவுட் ஆகும்பொழுது நான் அதை பேஜாக குத்திப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசினாலும் அந்த மாதிரி தான் எனக்கு பேசி இருந்துருக்கணும். சொல்லுங்கள், 36 ரனுக்கு ஒட்டுமொத்த டீமே ஆல் அவுட் ஆகிட்டு வரும்பொழுது ரவி சாஸ்திரி என்ன இப்படியா சொன்னாரு, கோலி போகிறாரு தோத்துட்டு போகிறாரு, கோலி டீமே விட்டுட்டு விட்டு கொடுத்துட்டு போகிறாரு கோலி அப்படின்னா சொன்னார். இல்லை இல்லை கோச், என்ன கோச், வாட் கோச் சொல்லுங்கள் கோச். நான் சொன்னால இந்த டீம் வந்து அண்ணன் தம்பி இல்லை இந்திரஜித் விஜய்சங்கர்லாம் அண்ணனாகவும் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகேஷ், பூபதி, முகமது அலிலாம் தம்பி. ஸோ அண்ணன் தம்பி மாதிரி இந்த டீம் பழகிட்டு இருக்கிற பொழுது கோச் நீங்கள் தான் அப்பா, நீங்கள் தான் அம்மா. ஓகேங்களா, அப்பாவா அம்மாவா நீங்கள் நடந்துருக்கணும். தான் புள்ள முட்டை மாதிரி எடுத்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்துருக்க கூடாது. பட் நீங்கள் எங்களை விட்டு கொடுத்துட்டீங்க கோச். ஸோ ஓகே, என்ன இங்கே எல்லாருமே வந்து கோச் வந்து அவங்கள மாதிரி இருக்கும் இவங்கள மாதிரி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தப்பு தான், ஓகேங்களா, புரியுது. ஸோ குல்கர்னி
ஓகே தப்பு பண்ணிட்டாரு, மன்னிச்சு விட்டுருங்க. சொல்லுவாங்கல்ல மறக்கிறவன் மனுஷன் மன்னிக்கிறவன் கடவுள் அதெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை பெரிய மனுஷன் சொல்லுவாங்களா. ஸோ அதான் நம்ம வந்து குல்கர்ணியை மன்னிச்சு விட்டுருவோமா? தோத்ததுக்கான ரீசன் ஃபஸ்ட் நான் வந்து அப்ரஜித்தை நீங்கள் எடுத்தீங்களே. ஸோ யங்ஸ்டர்ஸை நீங்கள் மூவ் ஆகி போனீங்க, பட் உங்களுக்கு ஒரு இடத்துல தெரிஞ்சது இல்லை நம்ம ஒரு அப்ரஜித் இருந்திருந்தா, ஓகேங்களா? ஸோ அது ஒன்று கண்டிப்பாக. அதுக்கப்புறம் டாஸ், சீரியஸ்லி இந்த டாஸை வின் பண்ணி இங்கே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங், ஓகே அது ஒரு பெரிய தோல்வியாகவும் நான் அது ஒரு தோல்விக்கான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுக்க வேணாங்க, அவுட் ஸ்டேஷன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லைங்க, அவுட் ஸ்டேஷன் கோச் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவுட் சைட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வேணாம், தயவு செஞ்சு எடுக்காதீங்க. தயவு செஞ்சு பேசுகிற பெரியவங்களே, தமிழ்நாடு சீனியர் ஃபார்மர் பிளேயர்ஸ்களே, தயவுசெய்து சொல்லுங்க தமிழ்நாடுக்கு வந்து அவுட் ஸ்டேஷன் கோச் தேவையில்லைங்கிற மாதிரி, அவுட் ஸ்டேஷன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தேவையில்லை, இருக்கிறவங்களை வச்சு ஆடுங்கன்னு சொல்லுங்க, புரியுதுங்களா? பட் மற்றபடி வெற்றிகரமான ஒரு ரஞ்சி ட்ரோஃபி ஆடி இருக்கிறாங்க. ஆனால் நான் மும்பைக்கு ஃபேவரட், ஏன்னா ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக எப்படி சொல்கிறதுனா அவங்க ஆடினதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஜெய் பிஸ்டேலாம் ஃபெயில் ஆகிட்டார், பட் அவங்க டாப் ஆர்டர்லாம் ஃபெயில், ரஹானி இந்த சீசன் சுத்தமாக இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஷிவுந்துவே ஒரு மேட்ச் நல்லா ஆடுவார், முஷிர்கான் ஒரு மேட்ச் டபுள் ஹண்ட்ரடு, இப்போது செமிஃபைனல் நல்லா ஆடினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் கொட்டின் சூப்பராக பண்ணியிருக்காரு, துஷர் தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கூர் அவுட்ஸ்டாண்டிங்காக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பைக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்னோடய ஃபேவரட் இவங்க தான். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக அடுத்த வருஷம் இந்த டீம் தான் அப்படியே ஆட போகிறாங்க, வேறு சந்தேகமே கிடையாது. பட் தேவைப்பட்ட பாபா அபிரஜித்தை நீங்கள் முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க, ஏஜ்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, சேருங்க தப்பு கிடையாதுன்னு சொல்லுவேன். பட் ஓகே அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னா ஓகே, இடம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 6 மாத கேப்பில் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர் தமிழ்நாடுக்காக சேருங்க. சந்தீப் வாரியர் கூட போகிறதுக்கு முகமது இருந்தாலும் பட் இன்னொரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர் தேவை. ஸோ இந்த திருலோக்நாக் இருக்காரா, திருலோக்நாக்கு வந்து கொஞ்சம் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி பண்ணுங்க. தேவை கொஞ்சம் ஸ்விங் இன்னொன்று அவுட் ஸ்விங் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க தேவையில்லை, ரெடி பண்ணுங்கிறத சொல்லிப்பேன். டன். சாய் கிஷோர் சூப்பராக பண்ணீங்க, உங்கள் ஆட்டிடியூட் தெரியும், அது மாதிரி செம்மையான ஒரு கோ அண்ட் கில் ஆட்டிடியூட், கில்லர் இன்ஸ்டிக், நீங்கள் சூப்பராக பண்ணீங்க. நான் உங்ககிட்ட இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை, மேலும் மேலும் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா டன், எனக்கு ரொம்ப குளிருது, குல்கர்ணியை மன்னிச்சிருங்க, விடுங்க, அடுத்த வருஷம் பார்த்துப்போம். ஓகேங்களா டன்.